வெல்கம் பேக் டு கவிஸ் வீட்டு சமையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் சொஜ்ஜி. இந்த சொஜ்ஜி வந்து நம்ம இட்லிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, வெறும் கத்திரிக்காய் வச்சு தான் பண்ணுறோம். இது எப்படி செய்யுது நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்குங்க. இதில் வந்து ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 4 பல் பூண்டு, 4-5 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. இதில் வந்து பச்சை மிளகாய் டேஸ்ட் தான் அதிகமாக இருக்கணும், அதனால் உங்களுக்கு எப்படி காரமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம புளி சேர்க்காதனால தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. சாதாரணமாக சாம்பாருக்கு ஒரு 2 போடுவோம் இட்லி சாம்பாருக்கெலாம், இதில் வந்து ஒரு 3 போட்டுக்குங்க. இதையும் நல்லா நீட்டாக கட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. கல்லுப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு வதக்கும் போது இந்த தக்காளியெலாம் நல்லா வந்து மசிஞ்சு வரும், இல்லைன்னா நெட்டு நெட்டாக இருக்கும். சில தக்காளி வந்து வேகவே வேகாது, அதனால் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிங்க. கத்திரிக்காய் வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. சும்மா நீங்கள் வெறுமனே தட்டில் வச்சிங்கன்னா கருத்து போயிடும். தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி வெள்ளையாகவே இருக்கும். கட் பண்ண மாதிரி பொடியாக நம்ம பச்சடிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. ஏன்னா நீங்கள் மிளகாத்தூள் ரொம்ப போட வேண்டாம், நம்ம வந்து காஞ்ச மிளகா போட்டு தாளிக்கவும் போகிறோம். அதனால் பச்சை மிளகா காஞ்ச மிளகாலாம் இருக்கிறதுனால கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ 50 கிராம் துவரம்பருப்பு போட்டிருக்கேன், ஊற வச்சுருக்கேன். இது வந்து இட்லி சாம்பார்னால் எல்லோரும் சிறுபருப்பில் தான் செய்வாங்க, நான் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. ஏன்னா இது வந்து ஒரு 50 கிராம் போட்டால் போதும். இது வந்து சாம்பார் மாதிரி வைக்க மாட்டோம், சொஜ்ஜின்றதுனால கத்திரிக்காய் தான் இதில் அதிகமாக இருக்கணும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு குக்கர் மூடி போட்டு மூடுங்க. நான் வந்து 3 விசில் வைக்க போகிறேன். சில பேர் அவங்கவுங்க குக்கருக்கு தெரியும் காய் எத்தனை விசிலில் வேகும்ட்டு, அந்தளவு வச்சுக்கோங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துக்குங்க, இது நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம ஒரு சின்ன ஒடுக்கமான பாத்திரத்தில் போட்டு கடைஞ்சிக்கணும். நான் கடையதுக்கு வந்து ஒரு குட்டியான பாத்திரமாக உருண்டையான பாத்திரமாக இருந்தால் கடையதுக்கு வாட்டமாக இருக்கும். மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்குங்க. அப்போ தான் வந்து அந்த குழம்பு திக்காக வரும். இது கரெக்டாக வந்துருச்சு, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதில் வந்து இன்னொரு கடாயை வச்சு நம்ம அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 1 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்குங்க. 1 இணுக்கு கருவேப்பிலை போட்டுக்குங்க. இது தாளித்து அந்த குழம்புல ஊற்றிடுங்க. இப்போது கத்திரிக்காய் சொஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து சூடான இட்லியில் சுட சுட ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்குங்க. இது பாருங்கள் எவ்வளோ சூடாக நல்லா பார்க்கவே உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும். சுட சுட இட்லியில் நீங்கள் சாஃப்டான இட்லியில் அது மேலே நீங்கள் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.